அனைவருக்குமே வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவி மும்பைக்கு பக்கத்தில் கலம்பொலி அப்படின்ற பகுதியில் 19 வயதில் இருந்த வைஷ்ணவி மனோகர் அப்படின்ற ஒரு பெண் தன்னுடைய அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்மணி SIES அப்படின்ற ஒரு கல்லூரியில் BA ஹானர் அப்படின்ற ஒரு கோர்ஸையும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தினமும் இவங்களுடைய வீட்டில் இருந்து இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ட்ரெயினில் ஏறி தான் தன்னுடைய காலேஜுக்கு வந்து செல்வது வழக்கம். அதே போல தான் சரியாக December 12, 2023 காலை 8:30 வாகல தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி முடிச்சுட்டு எப்போதும் போல ட்ரெயின் ஏறி காலேஜுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஆனால் ஈவினிங் 5 ஆகுமே வைஷ்ணவி வீட்டுக்கு வராமல் இருக்கிறத பார்த்ததும் உடனடியாக அந்த அப்பா அம்மா அந்த கல்லூரிக்கு சென்று போய் தேடி பார்த்துருந்துருக்காங்க. அப்போ அங்கே இருந்த கேட்மேன் காலேஜில் இருக்கிற எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க, காலேஜுக்குள்ளே யாரும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பா அம்மா உடனடியாக வைஷ்ணவியோடைய தோழிகளுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது யாருமே எங்களுடைய வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தொடர்ந்து வைஷ்ணவியா அந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு இடங்களில் தேடி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி எப்போதுமே ட்ரெயின் ஏறி போகிற பாதைகளில் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டீட்டெயிலுமே அன்றைய நாள் அந்த அப்பா அம்மாவுக்கு கிடைக்காமலே போகுது. இதனால் வேற வழியே இல்லாமல் அன்றைய நாள் நவி மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரியாக 9 தங்களுடைய மகளான 19 நேர்ந்த வைஷ்ணவி மனோகரை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை அந்த அப்பா அம்மா பதிவு பண்ணுறாங்க. அன்றைய நாள் வைஷ்ணவி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, போலீஸ் அதிகாரிகள் வைஷ்ணவியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த வாரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. ரீசெண்டாக சேனலில் வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எடிட்டிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், நரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. காணாமல் போனது ஒரு 19 நேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் இமீடியட்டாக அவங்களுடைய ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த நாள் அந்த கல்லூரிக்கு வந்து தேடி பார்த்துருக்காங்க. வைஷ்ணவியோடைய கிளாஸ்மேட் அவங்களுடைய தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள்கிட்ட விசாரிச்சிருந்துருக்காங்க. ஆனாலுமே எந்த ஒரு டீட்டெயிலும் வைஷ்ணவி பற்றி கிடைக்காமலே போகுது. இப்படியே வைஷ்ணவி காணாமல் போய் 26 கிட்டாக இருந்திருக்கு. எந்த ஒரு லீடுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காம போனதுனால இதனால் நவி மும்பையோடைய கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னா DCP அமித் அப்படின்றவருடைய தலைமையில் புதுசாக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த வழக்குக்காக மட்டும் விசாரணை பண்ண சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த டீம் ஆரம்பத்தில் இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வைஷ்ணவி எங்கேருந்து காலேஜுக்கு கிளம்புவாங்க, எதன் மூலியமாக சொல்கிறாங்க, காலேஜ் விட்டதுக்கு பிறகு எப்படி வராங்க போன்ற டைமிங் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே கிளாஸில் வேறு தோழிகள் கூட இந்த பெண்மணிக்கு ஏதாவது சண்டை இருக்கா, அப்படி இல்லைனா ஸ்டாஃப்ஸ் கூட ஏதாவது சண்டை இருக்கா, அப்படி இல்லைனா ஏதாவது பையனை காதலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் இந்த வழக்கு விசாரணையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்ணை பணத்துக்காகவோ அப்படி இல்லைனா விபச்சார தொழிலுக்காகவோ கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற நோக்கத்திலையும் அந்த கோணத்திலையும் சில டீம் இந்த பெண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன தான் போலீஸ் அதிகாரிகள் தேடினாலுமே எந்த ஒரு லீடுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. அப்போதான் இந்த வழக்கை விசாரணை பண்ணுற DCP அமித் அப்படின்றவர் அந்த காலேஜில் இருக்கிற CCTV கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் எப்போதும் போல் காலேஜ் விடுற நேரத்தில் அந்த பெண்மணி வெளியில் போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. ஆக மொத்தம் காலேஜ் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே இந்த பெண் இந்த காலேஜில் தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது உறுதியாகி இருந்திருக்கு. இதன் பிறகு தான் வர வழியிலேயே எங்கேயோ மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி எப்போதுமே ட்ரெயின் ஏற போகிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே உள்ள CCTV செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது தான் தன்னுடைய தோழிகள்கிட்ட இருந்து பிரிந்து வந்து ஒரு பையன்கூட இவங்க பேசுகிறத பார்த்துருந்துருக்காங்க. தொடர்ந்து இதற்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே இந்த பெண்மணி இறங்காமல் இருக்காங்க. இப்படியே 2 ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற CCTVலாம் செக் பண்ணி பார்த்துட்டு 3வதாக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுடைய CCTVயை செக் பண்ணி பார்க்கும்போது தான் வைஷ்ணவி ஒரு பையன் கூட இறங்கி வருவது எல்லாமே அந்த CCTVல பதிவாக இருந்திருக்கு. தொடர்ந்து அவங்க எந்த திசை நோக்கி போகிறாங்களோ அந்த திசையில் இருக்கிற CCTV எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்போ தான் இவர்கள் ஓ கேம்ப் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது பதிவாக இருந்திருக்கு. ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு CCTVமே இல்லாததுனால போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த CCTVயை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போதான் கொஞ்சம் நேரம் கழித்து வைஷ்ணவி கூட போன அந்த பையன் மட்டும் தனியாக வந்திருந்திருக்கான். நீண்ட நேரமாக அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததில் அந்த காட்டில் இருந்து வைஷ்ணவி வராமலே இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துக்குள்ளே தான் வைஷ்ணவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் இமீடியட்டாக அந்த காட்டுக்கு வைஷ்ணவியை தேடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அது கூடவே அந்த சிசிடிவியில் இருக்கிற பையனுடைய முகம் சரிவர தெரியாததுனால உடனடியாக அந்த அப்பா அம்மா கிட்டையும் வைஷ்ணவியோடைய தோழிகள்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த வைஷ்ணவி அப்படின்ற பெண் வைபவ் அப்படின்ற 24 வயது நேர்ந்த ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஸ்பெஷல் டீம் போலீஸ் அதிகாரிகள் இந்த வைஷ்ணவியோடைய அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு ஒரு நாள் எங்களுடைய மகள் காதலிக்கிற விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. அந்த பையனை பற்றி நாங்கள் விசாரித்தோம். அதன் பிறகு எங்களுடைய மகள் கிட்ட, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு கல்யாணம் பண்ணுற வயதும் இது கிடையாது, இப்போதான் உனக்கு 19 வயதே ஆகுது, நீ இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரும் படிக்கிற, அதனால் மேற்கொண்டு நிறைய படிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அதே சமயம் அந்த பையன் வேற ஜாதியை சேர்ந்தவன், இதனால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் நம்மளுடைய உறவினர்கள் மத்தியிலையும் சில பிரச்சனைகள் ஏற்படும். நீ குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த பையன்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு என்னுடைய மகள் அந்த பையன்கிட்ட பேசாம தான் இருந்தா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து போவாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த அப்பா அம்மா கண்ணீர் மல்க சொல்லவும் செய்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக இந்த வைபவ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி உடனடியாக வைபவோடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே அந்த குடும்பத்தார்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படி என்ன ஷாக்கிங்னா, இந்த வைபவ் அந்த சமயத்தில் உயிரோடவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார்கள் கேட்கும்போது, ஒரு நாள் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் எங்களுக்கு கால் பண்ணாங்க, உங்களுடைய மகன் ரயில் முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டதா சொன்னாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுடைய பிள்ளை ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து கிடந்தான். அதன் பிறகு எல்லா ப்ராசஸும் முடித்ததுக்கு பிறகு நாங்கள் பிரேதத்தை வாங்கிட்டு வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த வைபவோடைய அப்பா அம்மாவும் தெரிவிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த வைபவோடைய சடலத்தை மீட்ட ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காண்டாக்ட் பண்ணதில் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு, அப்போ பொதுமக்கள் எல்லாருமே சந்தப்படா அப்படின்ற ரயில்வே ட்ராக் கிட்ட ஒரு ட்ரெயின் முன்னாடி குதிக்கிறது எல்லாத்தையுமே பொதுமக்கள் பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் எங்களுக்கு கால் பண்ணி தகவல் கொடுத்தாங்க. நாங்களும் போயிட்டு அந்த பையனுடைய சடலத்தை மீட்டெடுத்தோம். அது கூடவே அவனுடைய மொபைல் ஃபோனையும் கொஞ்சம் தூரத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளும் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இப்போ வைஷ்ணவி வழக்கை விசாரணை பண்ற ஒரு டீம் காட்டுப்பகுதியில் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த விசாரணைகள் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த வைபவோடைய மொபைலை வாங்கி கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் மொபைலில் ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதாவது நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் டைப் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு பேஜ் ஆப்பில் தனக்கு என்னென்ன நடந்துச்சு, இந்த பெண்ணை என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்துமே கம்ப்ளீட்டாக இந்த வைபவ் அப்படின்ற பையன் டைப் பண்ணி வச்சுருந்துருக்கான். அந்த சமயத்தில் தான் வைஷ்ணவி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோடை மட்டும் அந்த நோட்ஸில் டைப் பண்ணி வச்சுருந்துருக்கான். அதை பார்க்கும்போது L01501 அப்படின்ற பேரில் இருந்திருக்கு. இந்த கோடை பார்த்ததுக்கு பிறகு உடனடியாக கூகுள் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க, ஆனால் எந்த ஒரு தகவலுமே அதில் இருந்து கிடைக்காமலே போகுது. அடுத்த கட்டமாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போன காட்டுப்பகுதிக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் தரோவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 4 நாட்கள் கிட்ட அந்த காட்டுப்பகுதியில் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. காலை 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கும் தரோவாக செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த காட்டுப்பகுதியில் நிழலாக இருக்கிறதுனால டார்ச் லைட்லாம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதிச்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே அந்த பெண்மணி உயிரோடு தான் இருக்காங்களா, அப்படி இல்லைனா பிணமாக இருக்காங்களா அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகளால் கண்டே பிடிக்க முடியல. அப்படி அந்த பையன் விட்டு சென்ற கோடான L01501 அப்படி என்னதான் இருக்கு, இது எதுக்காக இந்த பையன் டைப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான், இதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் அவங்களுடைய மூளையை பிச்சுக்கொண்டு இதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தேடுதல் பணியில் தீவிரத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க.
அந்த சமயத்தில் தான் ஒரு ஃபாரஸ்ட் எம்ப்ளாய் இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்டிருந்திருக்காரு. அப்போ தான் போலீஸ் அதிகாரிகள் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அது கூடவே இந்த கோடு நம்பரான 01501 அப்படின்ற ஒரு நம்பரையும் சொல்லியிருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இதுதானே இது எனக்கு தெரியும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மரத்தை காட்டி இதுதான் 01501 அப்படின்னு சொல்லி காட்டியிருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்தை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அழுகன நிலையில கடைசியா அந்த பெண்மணி என்ன டிரஸ் போட்டிருந்தாங்களோ அதே டிரஸ்ஸோட கொடூரமான ஒரு தோற்றத்துல சடலமா மீட்டெடுக்கப்படுறாங்க. இறுதியாக அந்த ஃபாரஸ்டர் ஆஃபீஸர் மூலயமா அந்த கோடு சால்வ் செய்யப்பட்டு இந்த சடலத்தையே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வைஷ்ணவியோடைய அப்பா அம்மாவெல்லாம் வர வச்சு அடையாளம் காண சொல்லும்போது அது தங்களுடைய மகள் தான் அப்படிங்கிறத உறுதியும் படுத்தியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன வைஷ்ணவியோடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அது கூடவே இறந்தது வைஷ்ணவி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்ஏ லேபுக்கு சில சாம்பிள்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அது கூடவே அந்த கோடை சால்வ் பண்ணுறதுக்கு உதவின ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் நன்றிகள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பையன் எழுதின நோட்ஸ் எல்லாம் படித்து பார்க்கும்போது தான் இவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த வைபவுக்கு இறக்குற சமயத்தில் 24 வயது, 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அங்கே உள்ள ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக இந்த பெண்ணுடைய பழக்கம் ஏற்பட்டு இரண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. வைஷ்ணவி வைபவை விட 5 வயது கிட்ட குறைவாக இருக்காங்க. அது கூடவே இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறது காதலிக்கிற விஷயம் எல்லாமே வைஷ்ணவியோடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்ததுமே பயங்கரமாக கோபம் அடைஞ்சிருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே தங்களுடைய மகள்கிட்ட சொல்கிற விதத்தில் சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக அந்த பெண்ணுக்கு எடுத்து சொன்னதுமே அந்த பையன் கூட நான் இனிமே பேசலை, அந்த பையனை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த பையன் கால் பண்ணாலுமே எடுக்காமலே இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஏன் வைஷ்ணவி தன்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் வைபவ் ஒரு பக்கம் வருத்தம் அடையவும் செய்கிறான். தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு கால் பண்ணி பார்க்குறான். எந்த ஒரு ரியாக்ஷனுமே அந்த பெண்மணிக்கிட்ட இருந்து இல்லாமல் போனதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய காலேஜுக்கு வந்து அவங்க காலேஜ் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அப்போது தான் வைஷ்ணவி தன்னுடைய ஆண் தோழன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த வைபவுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னை அவாய்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு கோபம் வைபவோடைய மனதுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல வைபவ் கால் பண்ணும்போது கூட வைஷ்ணவி காலை எடுக்காமலே இருக்காங்க, வேணுமுனை கட் பண்ணி இருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வைபவுக்கு ஆத்திரமடைய ஆரம்பித்ததும் அந்த பெண் எப்போதுமே ட்ரெயின் ஏற வர ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், இதுதான் கடைசியாக உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அந்த பெண்ணும் சரின்னு சொல்லிட்டு இந்த வைபவ் கூட வராங்க. அப்போ தான் அந்த ஓகேம் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு வைபவ் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போயிருந்திருக்கான். அந்த காட்டுக்கு நிறைய ஜோடிகள் நிறைய பொதுமக்கள் போகிறதுனால பெருசாக யாருமே இவங்க ரெண்டு பேரும் போகும்போது கண்டுக்காமலே இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த 01501 அப்படின்ற பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வைபவ் கேட்டிருந்திருக்கான். அந்த சமயத்தில் வைஷ்ணவி என்னால் முடியாது, உன்னுடைய ஜாதி வேற என்னுடைய ஜாதி வேற, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல, அதனால் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட பிறகு ஆத்திரமடைந்த வைபவ் உடனடியாக தான் கிட்ட இருக்கிற ஒரு டேகை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தில் சுற்றி கண்ணா பின்னான்னு இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்திலே மூச்சு விட சிரமப்பட்டு துடிக்க துடிக்க அதே இடத்துல வைஷ்ணவி இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த பெண்ணை அந்த இடத்துல போட்டுட்டு கோபத்தோடைய ரிட்டர்ன் ஆகிற சமயத்தில் இவ எங்கே கிடக்கிறா அப்படிங்கிறத அடையாளம் காணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தில் இருந்த ஒரு நம்பரான 01501 அப்படின்ற நம்பரை மட்டும் நோட் பண்ணி கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவியில் இவனுடைய முகம் எல்லாமே பதிஞ்சிருந்திருக்கு. கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பித்ததுமே அவனுடைய மொபைலில் சில நோட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண்ணை எப்படி கொலை பண்ண எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே மொபைலில் நோட்ஸாக எடுத்து வச்சதுக்கு பிறகு பயங்கரமான கோபத்தோடைய ரயில்வே ட்ராக்ல நடந்து போய்கிட்டே இருந்திருக்கான். அப்போதான் அடுத்து வரப்போற பிரச்சனைகள் எதையுமே சந்திக்க தைரியம் இல்லாத வைபவ் எதிர்த்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிற ட்ரெயின் முன்னாடி குதிச்சு தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அந்த சமயத்துல வைபவ் அந்த ட்ரெயின் முன்னாடி குதிக்கிற சமயத்துல மொபைல தூரமா தூக்கி போட்டுட்டு தான் அந்த ட்ரெயின் முன்னாடியே குதிச்சிருந்திருக்கான். அதன் பிறகுதான் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் இந்த சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அது கூடவே இவனுடைய மொபைலையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க.
இந்த L01501 அப்படிங்கிறது நீங்க ரோடுகள்ல அப்படி இல்லைன்னா ஆத்தோரமா இருக்கிற மரங்கள்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்டால அந்த மரத்தோடைய நம்பரை பெயிண்டாலாம் எழுதி இருப்பாங்க. அதே போலதான் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்களை வேற யாரும் வெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அந்த ஃபாரஸ்ட்ல எவ்வளவு மரங்கள் இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த மரங்களுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு காடு பகுதி பெரிய அளவுல இருக்கிறதுனால சில ஏரியாவுக்கு சில இனிஷியல்லாம் கொடுத்து அந்த இடத்துல உள்ள மரங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் லெட்டரான ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் லெட்டர் மட்டும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற டிவிஷன் எல்லாத்தையுமே பிரிச்சு எவ்வளவு மரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு மரங்கள்லாம் அதை பெயிண்ட் பண்ணி தங்களுடைய ரெக்கார்ட்ல நோட் பண்ணிக்கொள்ளவும் செய்வாங்க. அதே போலதான் வைஷ்ணவியுடைய சடலம் கிடந்த இடத்துலயும் L01 அப்படின்ற அவங்களுடைய கேம்ப் நம்பர் கூட 501 அப்படின்ற மரத்துடைய எண்ணிக்கை அந்த மரத்துல குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த நம்பரை தான் வைபவ் தன்னுடைய மொபைல்ல நோட் பண்ணி இருந்திருக்கான். இறுதியா இந்த வழக்கு சால்வ் செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் அதிகாரிகளே நேரடியா மீடியா முன்னாடி வந்து இந்த தகவல்கள் எல்லாமே தற்போதைக்கு கொடுத்திருந்திருக்காங்க. மறுபக்கம் வைஷ்ணவியுடைய பிரேத பரிசோதனால முடிந்ததுக்கு பிறகு அவங்களுடைய சடலத்தை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த வழக்குல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாததுனால இந்த வழக்குடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 13 வயதுல இருந்து 25 வயது வரைக்குமே என்னென்ன முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பல சமயங்களில் நம்ம தவறான முடிவுகள் தான் எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு நபருக்கு ஏற்படுற நம்பிக்கை துரோகமும் ஒருத்தரால் அவாய்ட் பண்ணுறதுனாலையும் அவருக்கு ஏற்படுற கோபத்தினால என்னென்னலாம் அவருடைய மனது பண்ண வைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நமக்கு உணர்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வைஷ்ணவி மாதிரியும் இந்த வைபவ் மாதிரியும் தங்களுடைய வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க தெரியாத பல ஆண்களும் பல பெண்களும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயம் இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், வைஷ்ணவியோடைய செயல்பாடு பற்றியும், வைபவுடைய செயல்பாடு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.